அவசியம் இல்ல முடியாது. என்ன பேச மாட்டீங்களா? மாடோட மாடா நின்றீங்க. மாமா போலாம். பயந்துட்டியா? சும்மா லுக்கு தான் விடுறேன். ஆள் துக்கடா போய் மாடு கழுவிட்டு இருக்கிறேன். தம்பி வணக்கங்க. நான் உள்ளூருங்களா? இல்ல நாங்க பக்கத்து ஊருங்க. இந்த ஊருக்கு ஒரு பொண்ணு பாக்குற விஷயமா வந்தோம். இவங்க அண்ணனத்தை பொண்ணு பாத்துருங்க. மைனாமே சீரையனுங்க. நம்ம ஊர்லயே நான் எனக்கு எஜுகேஷனு. எல்லாரும் என்ன ஷார்ட்டா வீரான்னு விடுவாங்க. வாங்க போலாம். ஏன் போறேன். தம்பி எப்பவும் அப்படித்தானுங்க. கொஞ்சம் எஜுகேஷன் கிடையாது. கைநாட்டு பொண்ணு பாத்துமுங்க. தம்பிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பார்த்தா படிச்சு பிள்ளையா இருக்குதுங்க. ரொம்ப லட்சணமா இருக்குது. பேர் கூட ஏதோ விஜயான்னு சொன்னாங்க. எனக்கு தானுங்க அந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் வில்லங்கமான பொண்ணாவே தெரியுது. இல்லைங்க, அதாவது உள்ளூர் பொண்ணை பத்தி தப்பா பேசினா யாருக்குமே கோபம் வர்றது சகஜம்தானுங்க. என்னங்கன்னா இந்த பொண்ணு விஜயா எந்த மனுஷனையும் மதிச்சு பேசுறது கிடையாதுங்க. பாய திறந்த இங்கிலீஷ் மதிச்சு கேட்கறதும் கிடையாதுங்க. காதல ரேடியோ மாட்டிட்டு அதுவா நியூஸ் கேட்டுருதுங்க. அப்படி என்னதான் கேட்க முடியும் தெரியல. மாமா இருமாப்ல, இப்போ நம்ம ஊருக்கு அம்மா கரையிலேயே காதல் டுயட் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது காலேஜில் படிக்கிற புள்ள காதல் கீதல் பண்ணியிருக்கோன்னு எனக்கு. மாப்பிள்ளைக்கு என்னங்கன்னா காதல் கீதல் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அது முன்ன பண்ணிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறாருங்க. ஆனால் இந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா வில்லங்கமாச்சேன்னு யோசிக்கிறாருங்க. இப்போ வந்து நீங்கள் மாடு கழுவிட்டுக்கிறத பார்க்கும்போது இந்த ஊர்லேயே நீங்கள் தான் வேலை வெட்டி இல்லாத ஆளாக இருப்பீங்கிற நம்ம அபிப்பிராயங்க. அதனால் எல்லா விவரம் உங்களுக்கு தான் வந்து சேர்ந்துருக்குங்க. அது என்ன விவரம்னு டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன செலவானாலும் கொடுத்துலாங்க. அது 1000 ஆனாலும் பரவாயில்லைங்க. பணம் ஒன்று பாஞ்சிட்டு வரேன் பாரு. பொண்ணுக்கு அதே நிமிஷத்துல அறுத்து உன் மூஞ்சில அடிச்சிடுவேன். விஜயா படிக்காத ஊர சுத்துற பொறுக்கிக்கு நினைப்ப பாரு. என்னத்த படிச்சு கிழிச்சாலும் போடி. இப்படி பொறுக்கி தலைவ பேச மூஞ்சி கிஞ்சால பேத்துருவேன். வீட்டை விட்டு வெளியே போற நாயே. பேசுவையா? மவள பட்டணத்துக்கு இப்படி அனுப்பல இல்ல, அப்படிதான் பேசுவேன். டேய் மரியாதையா பேசல, செருப்பு பிஞ்சிரும். டேய் டேய் பாப்பண்டே. டேய் உடனே ஓடவா. டேய் டேய் நேத்து எங்கடா போயிருந்தீங்க? என் தலை சாஞ்சதுக்கு அப்புறமா தாண்டா இந்த வீட்டுக்கு. நீங்க பெரிய மனுஷனுங்க, தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது. நான் தான் அவன் தாய்மாமன் வழியில பொண்ணு இருக்குன்னு சொன்னல.
டேய், எல்லாத்தையும் நீ விளையாட்டாவே பண்ணிட்டு இருக்கிற. கடைசியில உன் வாழ்க்கையே விளையாட்டா போகுது. நாங்க எந்த தப்பும் பண்ணலப்பா. அடிச்சு பல்லெல்லாம் பேசுறோம். படவா, அங்க ஊரே ரெண்டு பட்டு கிடக்குது. தப்பே பண்ணலையா? தப்பு நாட்டுக்குட்டம் போட்டிருக்காங்கடா. வாழ்க்கையில முத தடவை உங்க அப்ப பஞ்சாயத்துல கை கட்டி நிக்க போறாண்டா. பதினெட்டு ஊர்க்காரன் சேர்ந்து கண்ட மேனிக்கு கேள்வி கேட்க போறான். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அண்ணனுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஐயா, உங்க மக ஊர் விட்டு ஊர் வந்து முன்ன பண்ண அறிமுகம் இல்லாத ஒரு பெண்ணோட குடும்பத்துல அந்த பொண்ணை பத்தி தாறுமாறா அந்த பெண்ணோட தாய்மாம கிட்டயே பேசிருக்க ஐயா. இதனால அந்த குடும்பத்துல பெரிய குழப்பமே ஏற்பட்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வெட்டுப்பலி குத்துப்பலி ஆயிருக்கேன். அந்த குடும்பத்தோட கௌரவமே பாதிக்கப்பட்டு அந்த பெண்ணோட வாழ்க்கைய பெரிய பிரச்சனையா இருக்கியா? என் பையன் பண்ணது தப்புதாங்க. அவர் தான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டாருல்ல, அப்புறம் என்ன பஞ்சாயத்து? உட்கார்ணே. சரிதான் போயா, இந்த மிரட்டலுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல் இருக்காது. பஞ்சாயத்து கிளிக்கிறாங்களாம். பஞ்சாயத்து போதும் ஐயா. உங்க பஞ்சாயத்து ஐயா, நிலுங்கயா, போகலீங்க போதும். ஒண்ணு பண்ணுங்க, போற வழியில என் வீட்டு இரவு வந்துட்டு போங்க. ஐயா, ஐயா, நானும் பிள்ளைங்களை பெற்றவன் தான். ஒரு அப்பங்கிற முறையில நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, என் பையனால உங்க பொண்ணு அசிங்கப்பட்டு போச்சு. படிச்ச பொண்ணு, அதோட வாழ்க்கை பாழாயிடுமேன்னு நீங்க பயப்பட வேணாம். எனக்கும் எம்ஏ படிச்ச பையன் இருக்கிறான். நான் யாரு, எப்பேற்பட்ட குடும்பம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க வீட்டு பொண்ண என் வீட்டு மருமகளா ஏத்துக்க நான் விரும்புறேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு சம்மதம்னா சொல்லி அனுப்புங்க, அப்புறம் உங்க இஷ்டம். வீட்டுல எவ்வளவு நகை இருக்கு? உன் மகளுக்கு வர்ற ஆணி அஞ்சாம் தேதி கல்யாணம். மாப்பிள்ள முத்துராமலிங்கத்தோட மூத்த பையன், கௌரவமான குடும்பம், எந்த குறையும் இல்லாத படிச்ச பையன். அவனை கட்டிக்க நம்ம விஜயா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். படிச்ச பொண்ணு, அவளை ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? அவளை கேட்டா வெட்டோம், அவளை கேட்டா படிக்க வச்சோம், அவளை கேட்டா நகை நட்டு வாங்கி போட்டு வளர்த்தோம். இல்லங்க, அவளை கேட்காம படிக்க வைக்கலாம், கேட்காம நகை நட்டு வாங்கி கொடுக்கலாம். தாலி ஏறி இறங்குறதாங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை. அவளுக்கு தெரியாம ஏறவும் கூடாது, இறங்கவும் கூடாதுங்க. இந்த கல்யாணம் மான பிரச்சனை. நான் உயிரோட இருக்கணுமா வேண்டாமாங்கிறத ஆத்தாளும் மகளும் கலந்து பேசி முடிவு சொல்லுங்க. படிச்ச பையன் தானா? நீ பயப்படாதம்மா, என் கழுத்துல தாலி ஏறினாதா உன் கழுத்துல தாலி தங்குன்னா மாப்பிள்ள
குருடனா பரவாயில்லம்மா, இந்த கல்யாணம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும்மா. சார், என் தம்பி பூமணியின் பேரு கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பான், எங்கன்னு பார்த்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். பூமணியா? அந்த பக்கம் இருப்பான் பாருங்களேன். அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். அட பாவி, ஐயோ ஊருக்குள்ள வந்தவங்கன்னு ஏன் அவங்கிட்ட மல்ல கட்டி நிக்கிற? இவன் எனக்கு ராங் ரூட் சொல்றான். யார் அவனா? அவன் தப்பான வழி காட்ட மாட்டான்டா. உனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கேன், அது தப்பான வழியா? யாரடா